நில்லு. என்னோட பணத்தை காமிச்சேன், என்னோட செல்வாக்க காமிச்சேன், அப்பையும் நீ ஒத்துக்கல. நீ பொம்பள, உனக்கு எதுக்கு இவ்வளவு கொழுப்பு? காட்டுல வேட்டையாட போகும்போது பெண் புலிய பார்த்தா இது பெண் புலிதானு அசால்ட்டா எடுத்துக்க கூடாது. புலி எப்பவும் புலிதான். ஹாய்ங்க, என் பேர் ராகுல். இட்ஸ் மீ ராகுல். ஹாய். நம்ம அங்க உட்காந்து பேசலாமா? ப்ளீஸ் கம். உட்காருங்க. அப்பா உங்க போட்டோவை காட்டும் போதே நீங்க ரொம்ப நல்லவர்னு சொன்னாரு. நான் நியூயார்க்ல இருந்து கிளம்பும் போதே உங்களை தான் கல்யாணம் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆயிட்டேன். நீங்க எதுக்காக அப்படி ஃபிக்ஸ் ஆனீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைப்பீங்க. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நியாயத்தை காப்பாத்துவீங்க. இது போதாதுங்களாங்க கல்யாணம் பண்றதுக்கு. எனக்கு எப்பவுமே புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சரிசமம் தான். இது பொண்டாட்டி வேலை, இது புருஷன் வேலைன்னு பிரிச்செல்லாம் பேசக்கூடாது. ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் என்னோட ஆசை. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், எனக்கும் புருஷன் பொண்டாட்டிங்கிற டிஃபரன்சியேஷனே இல்ல. நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். வேணும்னா உங்களுக்காக நானே சமைக்கிறேன். எனக்கு எல்லா வகையான சமையலுமே சமைக்க தெரியும். அப்படியா? லெட்ஸ் கோ. சோ எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவேன். சரி சொல்லுங்க. அப்படினா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? எஸ். உங்களே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரேடியா உன்னை மேல அனுப்புற அளவுக்கு. இந்த விஷயத்தை கேட்கவே எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. மேடத்தோட இறுதி சடங்கு அரசு செலவுலயே நடத்தணுங்கிறது அரசாங்கத்தோட ஆர்டர். இந்த அரசாங்கத்தோட காசு யாருக்கு வேணும்? எனக்கு என்னோட பொண்ணு வேணும். உங்களால தர முடியுமா? தர முடியுமா? லக்ஷ்மி கடைசி வரைக்கும் நியாயத்துக்காகத்தான் போராடி இருக்கா. வைகுண்டம் மாதிரி பெரிய கிரிமினலுக்கு தண்டனை கொடுத்துருக்கான். இவ்வளவு பண்ண என் பொண்ணுக்கு நீங்க கொடுக்கற பரிசா இது? அரசாங்கத்தோட காசு யாருக்கு வேணும் சார்? உங்க மேலதிகாரி கிட்ட சொல்லுங்க, என் பொண்ணு மாதிரி நியாயத்துக்கு சப்போர்ட் பண்றவங்களை இழக்காம கிரிமினல்ஸ் கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு தப்பிக்க விடாம இந்த மாதிரி நல்லவங்களோட உயிர் போகாம காப்பாத்துறது எப்படின்னு உங்க மேலதிகாரிகளை கத்துக்க சொல்லுங்க. போய் சொல்லுங்க என் பொண்ணுக்கு உங்க சிம்பத்தியே தேவையில்லை. இங்கிருந்து போக, எல்லாரும் போக. என் பொண்ணு இப்ப உயிரோட இல்லாம இருக்கலாம். இவளுக்குள்ள இருக்கிற நியாய தேவதை உயிரோட தான் இருப்பா. தப்பு பண்ணவங்களை கண்டிக்காம விடவே மாட்டா. Thank you.
சின்ன சின்ன பூக்கள் கொண்டு வண்ண வண்ண ஊஞ்சலாடி திங்கள் என்ன கிள்ளி செல்லுமே இதுதான் என் உலகம் என்னோடு பட்டு பட்டு பூச்சியாக வட்டமிட்டு தொட்டு செல்லும் கிளிகள் என்று காதில் சொல்லதே இதுதான் என் உலகம் பாடல் கேட்டாயா இந்த மனமே சொல்வாயா என் கண்ணில் கனவை கண்டாயா அவன் வரவை பார்த்தாயா அன்பு என்று கூட்டுக்கொள்ளி நானும் நீயும் ஒன்று சேர்ந்து பூமியை தான் கட்டி போடுவோம் இதுதான் நம் உலகம் தெய்வம் நான் தான் என்றால் அதை கொண்டு உயிரும் நீயே அந்த உயிரும் நீதான் என்றால் உன் சுவாசம் என்றும் நானே நான் வேறில்லை நீ வேறில்லை என்றென்றும் சொந்தம் நீதான் நீதானம்மா என் தேவதை உன் போல யாரம்மா தெலுசலவென பறந்து பறந்து உயரம் உயர எழுந்து எழுந்து வயசு மறந்து நீ நானும் பறந்து போவோம் லைஃப் இஸ் எ பிளாங்க் பேஜ் யா கொடுத்தது நீயே கடல் அலையில் மதிலை போலே என்னை தாங்கிக் கொண்டாய் நீயே என்னோடுதான் உன் பிம்பமே இந்நாளும் என்னோடு சேரும் என் பாட்டிலே என் ஹாட்டிலே எல்லாமே நீதானம்மா வண்ண வண்ண ஊஞ்சலாடி தின்றல் என்ன கிள்ளி செல்லுமே இதுதான் என் உலகம் என்னோடு பட்டு பட்டு பூச்சியாக வட்டமிட்டு தொட்டு செல்லும் கிளிகள் என்று காதில் சொல்லதே இதுதான் என் உலகம் அம்மா குட் மார்னிங் அப்பா இன்னைக்கும் காஃபி வெச்சது நீங்க தானா எஸ் அம்மா எந்த கடவுள டார்ச்சர் பண்றாங்க மகா காளி அம்மன் ஐயோ அப்பா நீங்க வைக்கிற காஃபினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏமா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் போட்டனே அது என்னாச்சு சாரி பா அந்த இன்சிடென்ட் எனக்கு நடந்து முடிஞ்சதுல இருந்து எனக்கு கல்யாணம் மேல இன்ட்ரஸ்டே இல்ல இத பாருமா பறவையோட ரக்கைக்கு அடிபட்டாலும் அந்த பறவை எப்படியாவது வானத்துல பறக்கணும்னு ஆசைப்படும் after all we are human beings நம்ம வாழ்க்கையில எப்பவோ எங்கயோ அடிபட்டுருச்சுன்னு சொல்லி நாம அதே இடத்துல நின்ற கூடாது இத ஒரு கெட்ட கனவா நினைச்சு அத மறந்துடுமா என்ன காலையிலே அப்பாவும் பொண்ணு மீட்டிங் போட்டுட்டு இருக்கீங்க என்னன்னு நானும் தெரிஞ்சிக்கலாமா அம்மன் கோவில்ல உன் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேம்மா குங்குமம் வச்சு அம்மா என்னாச்சுமா ஏன் இப்படி பதற அத ஓடலமா நான் இன்னும் குளிக்கல குங்குமம் வச்சுக்க கூடாது என்னங்காச்சு இவளுக்கு ஒரு குங்குமம் வச்சுக்க மாட்டேங்கிறா சாமியை கும்பிட மாட்டேங்கிறா இவ முன்ன மாதிரி இல்லங்க